வணக்கம். பதினெண் சித்தர்கள் வரலாற்றில் இன்று நாம் பார்க்க போகிறது ரோம ரிஷி சித்தர். காலவட்டம் தங்கி மதி அமுதப்பாலை கண்டு பசியாற்றி மண் சுவடு நீக்கி ஞானவட்டம் சித்தாடும் பெரியோர் பாதம் நம்பினதால் ரோமன் என் பேர் நாயகன்தானே. அஷ்டமா சித்தி பெற்ற பதினெண் சித்தர்களில் இவரும் ஒருவர். இவர் புசுண்ட மா முனிவரின் சீடர். சட்டைமுனி சித்தர் பொறாமையால் இவர் செய்த மருத்துவ நூலை கிழித்து விடாதபடி புசுண்டர் சட்டையில் ஒளித்து வைத்து அகத்தியருக்கு காட்ட அவர் நெடுநாள் பொறுத்து மீண்டும் கொடுத்தார். ரோம ரிஷிக்கு உடல் முழுவதும் மயிர் முளைத்திருந்தபடியால் ரோம முனி என காரணப்பெயர் பெற்றார். ஒரு பிரம்மா இறந்தா இவருடைய மயிர் ஒன்று உதிரும். இவ்வாறு 3.5 கோடி பிரம்மா இறந்தால் மட்டுமே இவருடைய வாழ்நாள் முடிவுக்கு வரும். ரோம முனி இறந்தால் அஷ்டகோண அதாவது 8 கோண முனிவருக்கு 1 கோணல் நிமிரும் என்று கூறுவர். இவர் கும்பகோணத்தை அடுத்த கூந்தலூரில் தங்கி தவம் செய்து வரும்போது தன் தாடி வழியே பொன் வரவழித்து அனைவருக்கும் கொடுத்து விட்டு வந்தார். ஒரு சமயம் தாடி வழியே பொன் வருவது நின்றுவிடவே அந்த தாடியை உடனே நீக்கிவிட்டு இறைவனை வழிபட நீராடவும் மறந்து திருக்கோயிலை அடைந்தார். இறைவனை நீராடாமல் தரிசிக்க வரும் ரோம முனியை விநாயகரும் முருகப்பெருமானும் தடுத்தனர். இதை கண்ட சித்தர் வருந்தி கோபுர வாயிலிலேயே நிற்க புறந்தூய்மையை விட அகத்தூய்மையே இன்றி அமையாதது என்பதை மெய்ப்பிக்கும் எண்ணம் இச்சித்தருக்கு கோயிலுக்கு வெளியேயும் தம் தரிசனத்தை இறைவன் அளித்ததாக வரலாறு. காலங்கியும் போகமுனியும் சீனாவிலிருந்து தமிழகம் வந்து சித்தர்களானதைப் போன்று ரோம ரிஷியும் ரோமாபுரியிலிருந்து வந்து சித்தராகியிருக்கலாம். ரோம ரிஷி என்ற பெயர் ரோமாபுரியுடன் தொடர்புடையது என்பர் சிலர். ரோம ரிஷி அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் பாடல்களில் ஓமை நயத்திற்கும் சிலேடைகளுக்கும் பஞ்சமே இல்லை. நாகாரூடம் வகார சூத்திரம் சிங்கி வைப்பு ரோம ரிஷி வைத்திய சூத்திரம் ஆகிய நூல்களை இவர் எழுதியுள்ளார். இவரோட வரலாறு இதோட நிறைவு பெறுகிறது. நாளை காக புசுண்டரை பற்றி பார்க்கலாம். வாழ்க, எல்லாம் சிவமயம்.